வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க, ஒரு இட்லி மாவு தோசை சுடுறதுக்கு எமர்ஜென்சியாக சுடணும் மாவு இல்லைன்னா இந்த மாதிரி கோதுமை ரவா தோசை சுடலாங்க. அதுவும் இல்லாமல் இட்லி மாவு தோசைன்னு சொல்லிட்டு இதையே நாம் செய்துட்டுருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செய்யலாம். இந்த கோதுமை ரவா தோசையை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ரவா கோதுமை மாவு ரவா தோசைக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு போட்டுட்டேன். இந்த 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு. கால் கப்பு ரவா எடுத்துக்கிறேன். இது வந்து வறுத்த ரவா, வறுக்காத ரவா எதுவாக தான் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து வறுக்காத ரவை. நான் இப்போ இது செய்ய போகிறது வந்து கேரட்லாம் போட்டு செய்தோம்னா இதை ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ரவா தோசை மெலிசா சுட்டு சுட்டோம்னா ஒரு 3 சொல்லிட்டு எல்லாரும் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். 15 தோசை கிட்ட வரும் அந்த மாவு கணக்கு. இது இந்த கப்பால் இதை எடுத்தோம்னா இது வந்து 50 கிராம் கப்பு. இது மாவு வந்து லேசாக இருக்கும் இல்லையா, இது 50 கிராம் கப்பு. இது நான் 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். இது 100 கிராம் மாவு, அரிசி மாவு ஒரு 50 கிராம் இருக்கும், அது வெயிட். அது 50 கிராம் ரவா வந்து ஒரு 3 ஸ்பூன். இதுதான் கணக்கு. இது வந்து 5 பேர் சாப்பிட்லாம். இந்த மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவில் இந்த உப்பு, ரவா, அரிசி மாவுலாம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவில் ஒரு 6 கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அது ஊற்றிக்கணும். நல்லா அந்த தோசை ஊற்றுற பதத்துக்கு வேணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கலக்கி விட்டாச்சு. இது வந்து ரவாலாம் ஊறணும். அதுக்காக ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அது ஊறினாலே போதும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் தோசைங்க, உடனே அடியாக சுட்டு சாப்பிட்றது. இது அவசரத்துக்கு செய்கிற தோசை, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இது இந்த மாதிரி இது ஊறட்டும். அது நம்ம ஊறினதுக்குள்ள ஒரு காய்கறிலாம் வெட்டிக்கலாம், கேரட்டு இதெல்லாம் காயெல்லாம் வெட்டிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மாவு ஒரு 20 நிமிஷமாக ஊறிடுது. இப்போ இதில் நாம் என்னென்ன சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன். கேரட்டில் 1/2 கேரட்டு துருக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக பொடியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கூடவே இடித்த மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக. உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். உப்பு இதெல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தோசை ஊற்றி சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாதவங்க கூட செய்யலாம் நீங்கள், இல்லை இன்னும் வேறு காய்கறி கூட சேர்த்து கூட செய்யலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் எப்போதுமே. இந்த ரவா தோசைக்கெலாம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இது கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு தவாவை எடுத்து வச்சுட்டேன். இது சூடாகட்டும். எல்லாம் சூடானதும் பரவாயில்ல, ஒரு சுட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் மாவு ஊற்றும்போது கலக்கி விட்டுக்கணும். அடியில் போயிட்டு அந்த அரிசி மாவும் ரவாவும் நின்றுடும். கலக்கி விட்டு தான் ஊற்றணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் பரவாயில்ல, அப்படியே ஊற்றணும். மாவு ஊற்றி உடனே எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 3 நிமிஷம் கழித்து எண்ணெயை போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா அது போயிட்டு கிறிஸ்பாக நல்லா வெந்து வரும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா மோறு மோறும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு இந்த கோதுமை ரவா தோசைக்கு ஒரு புதினா சட்னி செய்துக்கலாங்க. அதுக்கு எப்படி என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். சின்னதாக 1-2 துண்டு இஞ்சி, 1 பிஞ்சளவுக்கு புளி, பூண்டு 2 பல், பெருசாக இருந்ததுன்னா 2 பல், சின்னதாக இருந்தால் 3 பல், வெங்காயம் சின்ன வெங்காயம் 4 பல், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கிறதால 4 போட்டிருக்கேன். தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி இது சேர்த்துருக்கேன். இது கூடவே புதினா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 ஸ்பூன். இந்த சட்னிக்கு தேவையான சால்ட் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது
இது அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு புரியும் போதே வரமிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு தெளிச்சாச்சு. இந்த கோதுமை ரவா தோசைக்கு புதினா சட்னி கார சட்னி ரெண்டுமே செய்திருக்கேன். பாருங்கள் எப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குங்க. மொறு 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 மொறுன்னு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரவா தோசை ஹோட்டலில் கூட கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கும் கோதுமை ரவா தோசை. சூப்பராக இருக்கும். நாமளே வீட்டில் செய்து சாப்பிடும்போது அது ரொம்ப தனி சுவை தான், சந்தோஷமும் கூட. அந்த இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.